நைன்த் ஃப்ளோர் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. நைன்த் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ், அதாவது ஏசி, கட்டில், அப்புறம் நம்ம கேஃப்டேரியா இருக்கு, சாப்பிடலாம். இங்கே ஃபுல்லாக கட்டில்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஸ்வீட்டு, கேக்கு, டோனட்ஸு, வாட்டர் பாட்டில், பாப்கார்ன், சாப்பிடலாம். இதுதான் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் கேஃபேரியா, மேலே நைன்த் ஃப்ளோரில் இருக்கு. கார்டு கொடுங்க, நான் வாங்குறேன். கார்டு கொடுங்க, நான் வாங்குறேன். என்கிட்டே இருக்கு, நான் வாங்கிடுறேன். இந்த பிரியாணியும் நம்மகிட்ட என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்ஸ் இருக்கு, குக்கீஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குங்க. இதுதான் சரவணா ஸ்டோர்ஸோட கேஃபேடேரியா. சிக்கன் வாங்கியிருக்கோம், குருமா. இது வந்து மினி மீல்ஸ், அதாவது கர்ட் ரைஸ், சாம்பார், பிரிஞ்சி, கேசரி அண்ட் குருமா. உங்களுக்கு ரேட்டாக இங்கே வந்து கொஞ்சம் நாமினலாக தான் இருக்கும், ரொம்ப ஹை காஸ்ட்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு சிக்கன் டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு. இந்த மசாலா நல்லா இருக்குது. இந்த கேஎஃப்சி சிக்கன் மாதிரி இருக்குது, இந்த மாவு கொஞ்சம் நிறையா இருக்கும். அதில் டேஸ்ட் ஓகே.
நெக்ஸ்ட் வந்து விருந்தி சோயா பச்சை மிளகா இந்த பட்டாணி கிராம்பெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் காரமாக இருக்கு, பட் ஓகே டேஸ்ட் நல்லாவே இருக்கு. இது வந்து சாம்பார் சாம்பார் சூப்பரான சாம்பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை போட்டிருக்காங்க, பச்சை மிளகா இருக்குது, பச்சை மிளகா முருங்கா இருக்கும் அது இல்லைன்னா, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆ இருக்குது முருங்கா இருக்குது, முருங்கா கூட இருக்குது பாருங்க முருங்கா. தயிர் நல்லா இருக்கு, நல்லா கேரட்டு பச்சை மிளகா புதினா கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்காங்க, கடுகு தாய்ச்சி போட்டிருக்காங்க. சரி நெக்ஸ்ட் குருமா, குருமா வந்து இந்த பிரிஞ்சி கட்சி சாப்பிடலாம். குருமா வந்து என்ன இருக்கு, தக்காளி கேரட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. லாஸ்டாக நம்ம கேசரி, கேசரி நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நாமினல் ரேட்டாக இருக்கும், நல்லா வறுத்து கொடுக்குற காசு வறுத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள், நல்லா பிக்க முடியுது. இந்த சென்னா குருமா கொடுத்துருக்காங்க, பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது, குருமாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வந்தீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சாப்பிட்டு நிட்டாச்சு, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.